ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. சென்னாருடைய சிவனே போற்றி, சென்னாட்டவர்க்கு மறைவா போற்றி. சிவனொடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனொடுக்கொப்பார் இப்பாரினில் இல்லை. புவனம் கடந்து பொன்னொழி மின்னும் தவன ஷடைமுடி தாமரஜானே. அங்கெங்கில்லாதபடி எங்குமே வீட்டிருந்து அருள் தரும் இறைவன் பற்பல திவ்யக்ஷேத்திரங்களிலே அருள் பாலிக்கின்றான். அவற்றிலே தட்சிணப்பிரதேசத்திலே பன்னிரு ஜோதிர்லிங்கத்திலே ஒன்றானதும் பெரும் தீவாக அமைஞ்சப்பெற்றதும் சங்கு க்ஷேத்திரம் எனும் புராதானமான திருநாமத்தை தன்னகத்திலே கொண்டதும் இரண்டு சாகரத்தினுடைய மத்தியத்திலே அமைந்த பெரும் பெருமை மிக்கதும் யுகபரியந்தத்திலே கிருதயுகத்திலே பிரம்மா தவம் செய்த புண்ணித பூமியாகவும் திரேதாயுகத்திலே ராமபிரான் தவமிருந்த மகோன்னதமான புண்ணித பூமியாகவும் துவாபர யுகத்திலே வசுதேவர் முதற்கொண்டு பூஜித்த அற்புதமான தலமாகவும் கலியுகத்திலே ஆதிசங்கரர் ராமானுஜர் மற்றவர் என புகழ்பெற்ற திருமதாச்சாரியார்களுடைய திவ்யமான திருவடி பட்டதும் பாகவதோத்தமர்களால் பூஜிக்கப்பட்ட பெரும் பெருமையுடையதாக ராமேஸ்வரம் எனும் அற்புதமான திவ்யமான ஒரு தரிசனம் தலம் தீர்த்தம் மூர்த்தி என்று எல்லாவற்றாலும் சிறப்பும் பெருமையும் உயர்வும் ஒருங்கே அமைஞ்சப்பெற்ற ஆச்சரியகரமான ஒரு திவ்யக்ஷேத்திரம். ஆலயத்தை சுற்றி 22 மகோன்னதமான புண்ணிய தீர்த்தங்களை நாம் அனுபவிக்க முடியும். இதற்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய தனுசு கோடி என்பது ராம சேது என அழைக்கப்பெற்றது. ராமபிரான் நலன் நீலன் என்கின்ற இரண்டு வானர்களை மையப்படுத்தி இங்கிருந்து லங்காபுரிக்கு பாலம் அமைத்த புண்ணிய பகுதி. ராமபிரானுடைய கரத்திலே இருக்கக்கூடிய கோதண்டம் எவ்வாறு இருக்குமோ அப்படி அமைந்திருக்கின்ற காரணத்தாலே தனுசு கோடி என அத்தலம் அமைக்கப்பெறுகிறது. ஆகாய மார்க்கத்திலே இருந்து ராமேஸ்வரம் இத்தலத்தை நாம் கண்டால் ஒரு சங்கம் எப்படி அமைந்திருக்குமோ அப்படியே இந்த தலம் அமைந்து அருள் பாலிக்கிறது. சங்கம் சத்புண்ணிய பள்ளத்தம் என்று இத்தலத்திலே வந்து இறைவனை நெக்குருக வழிபட்டால் செய்த பாபங்கள் ஆன்று போய் புண்ணிய பலாபலன் கிடைக்கும். அப்படி அமைந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி தான் இந்த ராமேஸ்வரம். ராமபிரான் இராவண சம்ஹாரத்திற்கு பிற்பாடு சுஜம்புலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட புண்ணிய பூமி இது. இங்கே சீதாபுராட்டியுடன் ராமபிரான் இத்தலத்திலே இருக்கக்கூடிய மிருத்து எனும் மண்ணை தன்னுடைய கரம் பிடித்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தியே ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ராமநாதர் என அழைக்கப்படுகிறார். அதாவது பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி தலம் என பெயர் பெற்றது. 3¾ நாழிகைக்குள் சனிகலிங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று வசிஷ்ட முகரடி கூறியபடியால் காசியிலே இருந்து ஹனுமனால் சிவலிங்கம் கொண்டு வருவதற்கு தாமசம் ஏற்பட்ட காரணத்தால் ராமபிரானே பூமியிலே இருந்த மிருத்தை பிராட்டியினுடைய கரத்தினாலே எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த மூர்த்தியே கருவறையிலே சுஜம்பு மூர்த்தியாக பன்னிரு ஜோதிர்லிங்கத்திலே ஒன்றாக ராமரு நாதனை பூஜித்த காரணத்தினால் ராமநாதனாக எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய மூர்த்தி. இத்தலத்திலே இப்பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மகோன்னதமான 22 புண்ணிய தீர்த்தங்கள் ஆச்சரியமிக்கவை. ஒவ்வொன்றிற்கும் ஒரு தலபுராணம் விவரமாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஆலயத்திற்கு எதிர்த்தாற்போர் அமைந்திருக்கக்கூடிய சமுத்திர தீர்த்தத்திற்கு அக்னி தீர்த்தம் என்ற பெயர். ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் மகாலட்சுமி தீர்த்தம், வலப்புறத்தில் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், நலதீர்த்தம், நீலதீர்த்தம், கவய தீர்த்தம், கவாட்ச தீர்த்தம், பிரம்மஹத்தி சாப விமோச்சன தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று கங்கா யமுனா சரஸ்வதி கோடி தீர்த்தம் என்று அழகாக அமைந்திருக்கக்கூடிய 22 மகோன்னத புண்ணிய தீர்த்தங்களுக்கு மத்தியத்திலே ராமநாதர் தினம் தினம் கங்கையை கொண்டு வந்து அபிஷேகித்து கங்கா அபிஷேகத்தினால் போற்றப்படக்கூடிய கங்காகரிடன மூர்த்தியாக இங்கே எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார்.
வருபவர்களுக்கெல்லாம் அருட்காட்சி தருகின்றார். அதிசயம் அநேகமுற்ற ராமேஸ்வரம் எனும் திவ்ய க்ஷேத்திரத்தினுடைய கோபுர தரிசனம் நமக்கு சௌலபியமாக கிடைக்கப்பெறுகிறது. ராஜகோபுரத்தினுடைய வாதிர் பகுதியிலே நின்று கொண்டு எம்பெருமானை சம்பூர்ணமாக நினைக்கக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைந்து அருள்பாலிக்கிறது. எம்பெருமானை போற்றுவோம், எம்பெருமானுடைய திருவடி நிழலிலே இலைப்பாருவோம். ஒருமுறை ஓம் நம சிவாஜாதின மகாமந்திரத்தை கூறுவோம்.